ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு உங்களோட ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இந்த வீடியோவை உங்களுக்காக இன்னைக்கு பதிவிடுகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, காலையில் நாம எழுந்திருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி. காலையில எந்திரிக்கிறது அப்படிங்கறதே இன்னைக்கு பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க ராத்திரி தூங்குறதுக்கே இன்னைக்கு நேரம் ரொம்ப அதிகமாயிடுது. ஒரு காலத்துல சூரியன் மறைந்த உடனே தூங்கி சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம கையில வச்சிருந்தோம் தான் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு இரவு 12 மணி ஆனாலும், 1 மணி ஆனாலும், 2 மணி ஆனாலும் கைபேசி நம்ம கையோடையே ஒட்டிட்டு தான் இருக்குதே தவிர தூக்கம் அப்படிங்கறது நம்முடைய கண்களுக்கு வர மறுக்கின்றது. ஆனால் உடலினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது நல்ல தூக்கம். நல்ல தூக்கம் அப்படிங்கறது குறைந்தது 6 மணி நேரத்தில இருந்து ஒரு 7 மணி 8 மணி நேரமாவது வயதிற்கு தகுந்தாற் போல அந்த தூக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னாதான் நமக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப்ப காலையில எழுந்திருக்கிறதுல இருந்துதான் இரவு தூங்குறதனுடைய விளைவு வரைக்கும் நமக்கு எல்லா நேரங்களும் நம்முடைய பொழுதுகளும் போறது அப்படித்தான். இப்ப காலையில எழுந்திருக்கிற அந்த பிரம்ம முகூர்த்தம், அதை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும், கிட்டத்தட்ட இந்த 3 மணிய பாக்குறதே பல பேருக்கு ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி, இந்த 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நம்ம காலையில எந்திரிக்கிறோம் இல்லையா, இந்த நேரத்துக்கு உஷத்காலம் அப்படின்னு பேர். அதாவது ரிக்வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய உஷத் என்கின்ற அந்த தேவதை கண்விழித்த பிறகுதான் ஆதித்த பகவான் கண்விழிக்கின்றார் அப்படின்னு. இயற்கையான பொருட்கள் அனைத்தும் கண்விழிக்கின்ற நேரம் இது அப்படின்னா இந்த உஷத்காலம் தான். சூரிய உதயத்திற்கு பிறகு எந்த இயற்கையான பொருள்களும் எழுகிறதா அப்படின்னா இல்ல. நீங்க பாருங்க, காக்கா, குருவி, மரம், செடி கூட எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழும்பி சூரியன் வந்தோடனே ரொம்ப பசுமையாக தன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருது. மரத்திலேயே நீங்க பாருங்க, தூங்கு மூஞ்சி மரம்னு ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் கூட சூரியன் உதயமாகின்ற நேரத்துல பளீரென்று காட்சி தருகின்ற விஷயத்த நம்ம பார்க்கதான் செய்யறோம். அப்ப இந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய 3 மணியிலிருந்து 5 மணிக்குள் நாம எழுந்து விடுவதனாலே நமக்கு என்ன பலன் அப்படின்னா, முதல்ல நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். காலை நேரத்துல கிடைக்கக்கூடிய சூரியனிடத்தில இருந்து வரக்கூடிய சூரிய கதிர்களினால் நமக்கு கிடைக்கின்ற அந்த விட்டமின் டி அப்படிங்கறது நம்முடைய உடலுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தும். அதை தாண்டி ஒரு நாளைக்கு நம்ம எப்படி அந்த நேரத்தை கணக்கெடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்திரிக்கிறதுல இருந்துதான் நேரத்தை கணக்கிடுறோம். ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா 8 மணிக்கு ஆபீஸ் போறதுக்குள்ள 1 மணி நேரத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் செய்ய முடியும். ஆனா அதே நம்ம ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்கிறோம், ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு யோகா பண்ணலாம், கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம், அல்லது கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செய்யலாம், கொஞ்சம் வீட்டுல கணவனா இருந்தால் மனைவிக்கு, மனைவியா இருந்தால் கணவனுக்கு உதவி செய்யலாம், குழந்தைகளோட கொஞ்ச நேரத்தை நாம வந்து பகிர்ந்து கொள்ளலாம், அல்லது நம்முடைய அலுவலக, கல்லூரி, பள்ளி, என்ன நம்ம வேலையோ அந்த வேலைக்கு வேணுங்கிற முன் ஏற்பாடுகளை முன்னாடியே நாம தயார் செய்து வைத்துக் கொள்ளலாம். இப்படி நேரத்தை மிக சிறப்பாக பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு நாளை மிக நீண்ட நாளாக ஆக்குவதற்கும் இந்த காலையில எழுந்திருக்கிற பழக்கம் அப்படிங்கறது முதல்ல நமக்கு துணை செய்யுது. அதை தாண்டி காலையிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான ஓசோனிலிருந்து வரக்கூடிய காற்று, நல்ல அற்புதமான மூளை வளர்ச்சிக்கு துணை செய்யக்கூடிய காற்று, மூளை வந்து நல்ல சுறுசுறுப்பா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். காலையில எழுந்தோம்னாலே காலையில எழுந்த உடனே ஏற்படக்கூடிய அந்த ஒரு உற்சாகம், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு குளிர்ந்த நேரத்துல நாம எழுந்தோம் அப்படின்னா ஒரு குளிர்ச்சியான மனநிலையுடைய அன்றைய நாளை வந்து நம்மளால ஓட்டிக்கொள்ள முடியும் அப்படிங்கறதுனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எதை செய்தாலுமே அது வந்து ஒரு பிரம்ம முகூர்த்தமாகிய காலை நேரத்துல பண்ணுங்க அப்படின்னாங்க. என்னங்க இப்ப போய் எங்களை 3 மணிக்கே எந்திரிக்க சொல்றீங்களா அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 4-5 மணிக்குள்ளையாவது எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த நல்ல இரவு தூக்கத்தை அதன் மூலமாகவே நம்மால பெற முடியும். 5 மணிக்கு எந்திரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பகல் முழுக்க உங்க வேலையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தானாகவே 9:30 மணி 10 மணிக்கு நல்ல உறக்கம் வந்துடும். அப்போ உறக்கத்துக்கு நீண்ட உறக்கமும் கிடைக்குது,
ஆரோக்கியமான உடலும் நமக்கு கிடைக்குது. நாம காலையிலேயே எழுந்திருக்கக்கூடிய நல்ல பழக்கத்தை கை கொண்டால் அந்த நாள் முழுக்க செய்ய வேண்டிய காரியங்களை மிகச்சரியாக நம்மால் திட்டமிட்டு செய்யவும் முடிந்து வாழ்க்கையில் வெற்றி என்பதை நோக்கி நகர்ந்தவர்களாக நாம் இருப்போம். அதனால்தான் வாழ்வில் வெற்றி பெற்று உயர்ந்த நிலையில் இருக்கின்ற அனைவருமே அதிகாலையில் எழுந்திருக்கின்ற பழக்கத்தை உடையவர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிற போதே நமக்கு தெரியும், அதிகாலை எழுந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாகவே விளங்குவார்கள் அப்படிங்கறத நம்மளால இந்த சமூகத்திலே பார்க்க முடிகின்றது. ஆகவே முடிந்த வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இறைவனது கருணையினால நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியான ஒரு நிலையையும் எல்லாரும் பெறணும் அப்படின்னு எல்லாம் அல்ல இறைவனை உள்ளங்கோடு பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி. நன்றி, வணக்கம். கலைமாமணி திருமதி தேசமங்கையற்கரசி அவர்கள் பேசி வெளியிடும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை பார்ப்பதற்கு எங்களுடைய ஆத்ம ஞான மையம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய அனைத்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களையும் கண்டு மகிழுங்கள்.